ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர். இன்று நாம் சேர மன்னரின் வரலாற்று பற்றி தெரிந்து கொள்ளலாம். மூவேந்தர்களில் சேரர்களே முதன்மையானவர்கள். இவர்கள் பொய்கை ஆற்றங்கரையை மையமாக கொண்டு ஆட்சி செய்தனர். இவர்களின் தலைநகரம் வஞ்சி ஆகும். சேர நாடு தற்போதைய ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி போன்ற மேற்கு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. கேரளாவும் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. பெரும்பாலான சேர நாட்டு பகுதிகள் உயரமான மலைகளால் சூழப்பட்டிருந்தன. சேரர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர்கள் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டவனும் ஆவர். நெடுஞ்சேரலாதன் இமயம் வரை படையெடுத்து சென்று வில் அம்பு போரித்த கொடியினை இமயத்தில் பறக்க விட்டார். அதனால் அவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற பெயர் பெற்றார். தன் தந்தையை போலவே சேரன் செங்குட்டவனும் இமயம் வரை படையெடுத்து சென்று கனக விஜயரத்தை தோற்கடித்தார். இவ்வெற்றியினை போற்றும் விதத்தில் இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கும் சிலை வடித்து கோயில் கட்டினார். இக்கோயிலை கட்டுவதற்கு தேவையான கற்கள் சிறை பிடிக்கப்பட்ட வீரர்களில் தலைகளில் வைத்து கொண்டு வரப்பட்டன. இச்சிறப்பினை செங்குட்டவனின் சகோதரன் இளங்கோவடிகள் எழுதிய காப்பியமான சிலப்பதிகாரம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். சங்க கால சேர அரசர்கள் பற்றி அறிந்து கொள்ள பதிற்றுப்பத்து பெரும் உதவியாக விளங்குகிறது. சேரர்களின் ஆறு பேர் பொய்கை. அவர்களின் கொடி வில்லம்பாகும். நன்றி.